டெய்லி இன்ட்ராடே ட்ரேட் பண்ணையில் எங்கே என்ட்ரி எடுக்கலாம் அதாவது பை பண்ணலாமா செல் பண்ணலாமா எங்கே என்ட்ரி எடுத்து டார்கெட் வச்சுக்கலாம் இந்த மாதிரி கன்ஃபியூஷன் தான் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் ஏற்படும் இந்த சார்ட்டில் ஒரு ரோபோட்டிக்காக ஒவ்வொரு தடவை அந்த பிரேக் அவுட் நடக்கலை அதாவது ட்ரெண்டு மாறையில நமக்கு ரோபோட்டிக்காக பார்த்தீங்கன்னா கால்ஸ் வந்து சிக்னல் மாதிரி கொடுத்துரும் இப்போ பை கால் வந்துச்சு பை சிக்னல் க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு ஒவ்வொரு தடவை இந்த ப்ரேக் அவுட் நடக்கையில ஒவ்வொரு தடவை மார்க்கெட்டோட ட்ரெண்டு மாறையில் நமக்கு இந்த மாதிரி சிக்னல் வந்துடும் இதில் என்ட்ரிஸ் டார்கெட் ஸ்டாப்லாஸ் வரும் இந்த என்ட்ரிஸ் வச்சு மேனுவலாக ட்ரேட் பண்ணலாம் ஆட்டோ ட்ரேட் உங்கள் ப்ரோக்கர் அக்கௌண்ட்டை சார்ட்டோட லிங்க் பண்ணி ஆட்டோ ட்ரேட் மாதிரியும் பண்ணிக்க முடியும் நம்ம டெய்லி பேசிஸில் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரில் ஒன் மினிட் சார்ட்டில் எப்படி கால் கிடைக்கிது பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம் பட் இது ஒரு சார்ட் தான் நிஃப்டி ரிலையன்ஸ் க்ரூட் ஆயில் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஸ்கிரிப்ட் வேணுமோ அதை மாற்றி அந்த ஸ்கிரிப்ட்லையும் நீங்கள் சிக்னல்ஸ் வாட்ச் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நமக்கு ஒரு லெவன் தேர்ட்டி கிட்டக்க பை கால் வந்திருக்கு இந்த கால் பற்றி தான் பார்க்குறோம் பை அட் ஃபிஃப்டி தௌசண்ட் த்ரீ எயிட்டி த்ரீ அந்த க்ரீன் கேண்டில் இருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒயிட் லைன் இருக்கா அதுதான் என்ட்ரி லைன் மேலே டார்கெட் லைன் இருக்கு கீழே ஸ்டாப்லாஸ் இருக்கு ஸோ இந்த மண்டே மார்க்கெட்டில் ஃபிஃப்டி தௌசண்ட் த்ரீ எயிட்டி த்ரீல கிடைச்ச இந்த கால் ஃபைவ் நாட் நயனை பிரேக் அவுட் பண்ணுதா அப்படின்றதான் பார்க்க போகிறோம் ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருந்தாலும் டக்குன்னு ஃபர்ஸ்ட் டார்கெட் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆயிருக்கு ஸோ கால் கிடச்ச நமக்கு ஒரு ரேலி இருந்துச்சு மார்க்கெட் ஸ்லோவாக தான் ட்ரேடிங் போச்சு இருந்தாலும் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க பிளான் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம்